வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தரப்போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தரப்போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க மேலே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதுல இருக்க கோர்சஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்க கோர்ஸ் நேம் DCA. அதுல நாம இப்ப பார்த்துருக்க சாஃப்ட்வேர் நேம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற சாஃப்ட்வேரை ஏற்கனவே டீட்டெயிலா பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்ற சாஃப்ட்வேர் தெரியாதவங்க மேலே லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் எம்எஸ் வேர்டோட எல்லா கிளாஸஸும் இருக்கிற மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு கிளாஸஸாக பார்த்து அந்த சாஃப்ட்வேரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ எம்எஸ் எக்ஸல் சாஃப்ட்வேர் நம்ம பார்க்கலாம் வாங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் பாருங்கள். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கிளாஸஸோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணியும் ப்ரீவியஸ் கிளாஸஸ் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு ரெண்டு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லை, கற்றுக்க சாஃப்ட்வேர் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நம்ம எக்ஸல் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டேபை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த டேட்டா டேபில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் காலம்ஸ். டெக்ஸ்ட் காலம்ஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து வேணும்னா தான் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மற்றபடி உங்களுக்கு தேவைப்படாது. அதாவது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரில் பண்ண ஃபைலை இங்கே கொண்டு வந்து ஒர்க் பண்ணுன்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தேவைப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது சரிங்களா. அந்த அக்சஸ் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது டேட்டா ஒர்க்லாம், அதுவும் டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்காக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது. இப்போ எக்ஸல் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அக்சஸ்ன்ற ஒரு சாஃப்ட்வேர். அந்த அக்சஸ் சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நீங்கள் இங்கே கொண்டு வந்து ஏதோ பர்பஸ்க்காக கொண்டு வந்து அதில் ஏதாவது எடிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரம் அக்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எங்கே இருக்க அந்த ஃபைல்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த ஃபைல் நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சிங்களா, சிஆர்டி எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஏதாவது எடிட்டிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த மாதிரி இங்கே உங்களுக்கு வெளியே வந்து வேறு ஏதாவது சாஃப்ட்வேரில் பண்ண ஃபைலை இங்கே கொண்டு வந்து ஒர்க் பண்ணுன்றப்ப இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்லேருந்து கொண்டு வந்து ஒர்க் பண்ணணும், இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இது எல்லாமே சாஃப்ட்வேர் எக்ஸ்கியூஎல் சரிங்க, அனலைஸ் சர்வீஸு எக்ஸ்எம்எல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாதிரி ஃபைலாம் நீங்கள் இங்கே கொண்டு வரணும்னா நீங்கள் இது மூலயமா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது நீங்கள் எடிட்டிங் பண்ணணும், அந்த எடிட்டிங் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்து அரேஞ்ச் பண்ணணும், இல்லை அதில் நீங்கள் ஏதாவது ஃபில்டர் எஃபெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வெளி சாஃப்ட்வேரில் பண்ண ஃபைலை இங்கே கொண்டு வந்து ஒர்க் பண்ணணும், எடிட்டிங் பண்ணுன்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே டேட்டாவில் தேவைப்படும். மற்றபடி நம்மளுக்கு பேசிக்காக இது தேவைப்படாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டெக்ஸ்ட் காலம்ஸ் பற்றி பார்க்கலாம். டெக்ஸ்ட் காலம்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம்லேயே இருக்குது, அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து காலம்ஸாக பிரித்து கொடுக்குறது தான் டெக்ஸ்ட் காலம்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு செல்லு செலக்ட் பண்ணுறேன். ஒரு செல் செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட்லைனாக வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஒரே செல்லில் டைப் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சீரியல் நம்பர் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன், நேம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன், தமிழ் ஸ்பேஸ் இங்கிலீஷ் ஸ்பேஸ் மேக்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் ஸ்பேஸ் சோஷியல் சயின்ஸ் சரிங்களா, ஸ்பேஸ் டோட்டல் ஓகே இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸில் எப்படி சொல்லி கொடுத்தேன், சீரியல் நம்பர்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு டேப் கொடுப்பேன், டேப் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் செல்லுக்கு போயிடும். நெக்ஸ்ட் செல்லுக்கு போன பிறகு தான் நேம்ன்றதை டைப் பண்ணுவேன், அதுவே ஒரு டேப் கொடுப்பேன், அப்புறம் தமிழ் டைப் பண்ணுவேன், டேப் கொடுப்பேன். அதுவே டேப் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேப் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் காலமுக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னென்ன விஷயம் வேணுமோ ஒவ்வொரு காலத்தோட ஹெட்லைனும் நம்ம டைப் பண்ணி பண்ணலையா. ஸோ அது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணணும், ஒவ்வொரு டைமும் டேப் கொடுத்துட்டு என்னால் டைப் பண்ண முடியாது, இல்லை நான் மறந்து என்ன பண்ணிட்டேன், நான் ஒவ்வொரு காலம்லையும் பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரே செல்லில் நான் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரே செல்லில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் செல்லை செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த செல்லுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே இங்கே காமிக்க பாருங்கள். இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணி நான் டேட் பண்ணால் கூட எல்லாமே டேட் ஆகிடும் பாருங்கள்.
பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும், ஆக்சுவலாக எம் காலம் வரைக்கும் போன மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே செல்லில் தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் கொடுத்து கொடுத்து டைப் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும், இது எல்லாமே ஒரே செல்லில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு வரும். அப்போ அந்த மாதிரி டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் கொடுத்த பிறகு இருக்கிற வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு காலம்னு பிரித்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை, அந்த செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ எல்லாமே அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் காலம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் காலம்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கொடுத்தீங்கனாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிரித்து காமிச்சிடும். நம்ம ஸ்பேஸ்க்கு அப்புறம் என்னென்ன லெட்டர் என்னென்ன வேர்டு டைப் பண்ணுமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதே பிரித்து கொடுக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ் அவள் தான் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது எல்லாமே ஒவ்வொரு காலமில் அதுவே பிரித்து கொடுத்துச்சு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கிளிக் பண்ணி டேட் பண்ணணும், எல்லாமே டேட் ஆச்சுல்ல, இப்போ டேட் பண்ணி பாருங்கள், சீரியல் நம்பர் மட்டும் தான் டேட் ஆகும். என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணுற டேக் கூட கொடுத்து பாருங்கள், டேக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு காலமுக்கு போகும். ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு காலமில் அதுவே வந்து உங்களுக்கு ஹெட்லைனை பிரித்து கொடுத்துருச்சு. ஸோ மோஸ்ட்லி இது எதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு காலம்லையும் டைப் பண்ண வேண்டிய விஷயத்த மறந்து ஒரே செல்லில் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் வச்சா உங்களுக்கு எந்த இடத்துல பிரியணுமோ சரிங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ்க்கு அப்புறம் வர விஷயத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு காலமில் அதை பிரித்து கொடுத்துக்கிறோம். அந்த மாதிரி டைம் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரே மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து ரிமூவ் பண்ணுறது தான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் சரிங்களா. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே இப்போ பாருங்கள், இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேட்டா பேஸ் ஒர்க் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, மார்க் இருக்குது சரிங்களா. இப்போ ஒரு ஒரு டேட்டா பேஸ் ஒர்க்குக்காக நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். டைப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே டீட்டெயிலை வந்து நான் மறந்து ரெண்டு தடவை வந்து டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்கள், ராஜுன்னு சொல்லிட்டு 84 மார்க் நான் டைப் பண்ணியிருக்கேன். இதே விஷயத்தை வந்து நான் மறுபடியும் இன்னொரு தடவை நான் டைப் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ உங்களுக்காக வந்து டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ராஜு மறுபடியும் 84 டைப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோகன் 52, பட் அதே நேம் மோகன் வருது, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 25 சரிங்களா. ஆக்சுவலாக ரிமூவ் டூப்ளிகேட்ன்றது ஒரே நேமு ஒரே மார்க்கு வர்றது மட்டும் தான் ரிமூவ் பண்ணும் சரிங்களா. அதுதான் உங்களுக்கு வந்து ரிமூவ் டூப்ளிகேட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எதுலேருந்து நீங்கள் ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்க போகிறீங்களோ அது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், சீரியல் நம்பர்லேருந்து ஃபுல்லாக டேட்டா பேஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் வந்து அதுவே எடுத்துக்கும் சரிங்களா. இப்போ இதில் என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டேட்டா ஹேஸ் ஹெட்டர், ஹெட்லைன் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ நம்ம வந்து இது வந்து ஹெட்லைன், ஹெட்லைன் மீன்ஸ் நம்ம ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி ஹெட்லைனாக உருவாக்கியிருந்தா மட்டும் தான் இந்த ஆப்ஷன் ஆனில் இருக்கணும். இதில் நம்ம வந்து நார்மலாக தானே சீரியல் நம்பர் நேம் மார்க்கெலாம் வந்து நார்மல் டெக்ஸ்ட் தான் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறேன் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சிடிஇன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து காலம் கொடுத்துக்கோ, நேம் கொடுத்துக்கோ, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிக் பண்ணிக்கோ. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இங்கே ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துருக்குங்க, ஃபர்ஸ்ட்டில் வந்து ராஜுன்னு இருக்குது, ஃபோர்த்தில் ராஜுன்னு இருக்குது, பட் 84 மார்க் இருக்குது இல்லையா. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்தனா இப்போ எனக்கு என்ன வருது, நோ டூப்ளிகேட் வேல்யூ ஃபவுண்ட் சரிங்களா. அதாவது டூப்ளிகேட் வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்ன ரீசன்னால ராஜு 84 இல்லையோ, ராஜு 84 ஏன் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் மாறுது. இப்போ சீரியல் நம்பர் 1 ராஜு 84 வருது, பட் சிஸ்டத்துக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா, சீரியல் நம்பர்ன்றது வேறு நேம்ன்றது வேறெல்லாம் தெரியாது இல்லையா. ஏன்னா பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ராஜு 84 வருது. ஸோ அப்போ இது என்ன ஆகுது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தான், அது வந்து டூப்ளிகேட்னு சிஸ்டத்துக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர்லேருந்து ட்ராக் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த நேமையும் மார்க்கையும் மட்டும் ட்ராக் பண்ணிக்கலாம் சரிங்களா. நேமையும் மார்க்கை மட்டும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுது, அதேமே நேம் மார்க் எடுத்துக்குது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த காலம் இந்த டிஇ காலம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம், அந்ததுக்காக அதை ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ராஜு ராஜுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடும் பாருங்கள். என்ன காமிக்குது, 1 டூப்ளிகேட் வேல்யூஸ் ஃபவுண்ட் அண்ட் ரிமூவ்டு சரிங்களா. ஸோ மற்றபடி உங்களுக்கு வேல்யூ 10 வேல்யூ வந்து ரிமைனிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா, ரிமூவ் ஆயிடுச்சா. இந்த மோகன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிமூவ் ஆகலை பாருங்கள். என்னென்னா மோகன்றது 52, இந்த மோகன்றது 25 மார்க் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் உங்களுக்கு ரிமூவ் டூப்ளிகேட் மூலியமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு தான் செலக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேம் மட்டும் தான் எனக்கு டூப்ளிகேட்னு தான் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நேமை மட்டும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன கொடுக்குறேன், கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரிமூவ் டூப்ளிகேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில்
ஓகே கொடுக்குறேன். டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னு வந்துருக்கோம். இப்போ மோகன்ற நேம் கூட ரிமூவ் ஆகிட்டு இருக்கோம் பாருங்க சரிங்களா. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு காலம்ல இருக்கிறத மட்டும் உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா அந்த ஒரு காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த நேமு மார்க் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும்னா அந்த காலம்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கொடுத்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரே காலமில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மல்டி காலம்ஸில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸ் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பர்பஸ்க்கு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் யூஸ் ஆகுது. பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கோங்க, நீங்கள் மல்டி காலம்ஸ் அதாவது ரெண்டு மூணு காலம்ஸ் இந்த மாதிரி சேர்த்து செலக்ட் பண்ணும்போது இந்த மூணு காலம்ல இருக்கிற டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு 84 இருக்குது, இன்னொருத்துலேயும் ராஜு 84 இருக்குது, இந்த தேர்ட் காலமில் இருக்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து ரிமூவ் பண்ணாது, அது வந்து டூப்ளிகேட் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி டைம் வந்து நம்ம என்ன நம்ம டூப்ளிகேட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காலம்ஸை மட்டும் தான் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன். டேட்டா வேலிடேஷன் பற்றி உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸில் எடுத்திருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காதவங்க அதில் பார்த்து டீட்டெயிலாக கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட். கன்சாலிடேட்டுன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்டை வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கன்சாலிடேட் சரிங்களா. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அவங்க. ஓகே இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு சில டேட்டா பேஸ் நான் எழுதியிருக்கேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஹெட்லைன் கொடுத்துருக்கேன். சேல்ஸ் அதாவது ஒரு 2020 வந்து சேல்ஸுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நான் எழுதியிருக்கேன். ஐட்டம் கோடுன்னு எழுதியிருக்கேன். குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோட் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்னு வச்சுப்போமே. இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் கோடுன்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ அந்த பொருளோட அந்த ப்ராடக்டோட கோட் நம்பர்ஸ் தான் இது. அது வந்து குவார்ட்டர் 1 அதாவது ஒரு வருஷத்தை வந்து நான் மூணாக பிரிச்சிருக்கேன் சரிங்களா. உங்கள் விருப்பம் நீங்கள் மூணாக பிரிக்கலாம், இல்லை ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதத்தை கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் சரிங்களா. நான் வந்து அந்த ஒரு வருஷத்தை வந்து மூணாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ன்றது குவார்ட்டர் 1 வச்சிங்களேன், மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ன்றது குவார்ட்டர் 2 சரிங்களா. அதுக்கப்புறம் வர 4 வந்து குவார்ட்டர் 3 ஓகேங்களா. இப்போ இந்த ஐட்டம் கோடு உள்ள பொருள் வந்து இந்த 4 எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அடுத்த நாள் குவார்ட்டர் 2 வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, குவார்ட்டர் 3 எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இதுமாரி ஒவ்வொரு கோடு உள்ள பொருளும் வந்து எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு வரேன் வச்சுங்களேன். இப்போ 2020 இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, இந்த ஃபைலை நான் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைல் போகிறேன், சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2020 சேல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், 2021 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஐட்டம் கோடு உள்ள பொருள் அதேமாதிரி நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ அதேமாதிரி 2021 அதே குவார்ட்டர் 1 அதேமாதிரி சேல்ஸ் ஆகும் சொல்ல முடியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருள் வந்து எனக்கு கொஞ்சம் நான் அதே ஃபைலை நான் உங்களுக்கு எடிட் பண்ணுறேன் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் அதிகமாக சேல்ஸ் ஆகுது குவார்ட்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணுறேன்னு வச்சுப்போம். எதில் இந்த டீட்டெயில்ஸில் மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ இந்த நம்பர்ஸில் மட்டும் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அதே மாதிரி 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைன் போட்டுறேன். ஸோ மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது, இதை மட்டும் நான் எடிட் பண்ணிக்கிறேன். 2021 அந்த ஐட்டம் அதே சேம், இந்த ஐட்டம் கோட் எல்லாமே அப்படியே தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து இந்த குவார்ட்டர் 1 குவார்ட்டர் 2 மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அதை மட்டும் நான் மாற்றிட்டேன், ஹெட்லைன் மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதே ஃபைலை வந்து நான் இன்னொரு தடவை சேவ் பண்ணதான் சேவஸ் கொடுக்குறேன். சேவஸ் கொடுத்துட்டு மறுபடியும் நான் வந்து எனக்கு வேண்டிய லொக்கேஷனை சேவ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் 2021 கொடுத்து சேவ் ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணிடுறேன், காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ரெண்டு ஃபைலும் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 2020 சேல்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 2021 சேல்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி நியூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நியூன்னு கிளிக் பண்ண எனக்கு வந்து நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும் சரிங்களா. க்ரியேட் பண்ண பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேட்டா கிளிக் பண்ணுறேன். டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு கன்சாலிடேட்னு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து 2020-21 ரெண்டு ஃபைலும் உங்களுக்கு கீழே இங்கே மினிமைஸ் ஆகிருக்கும் கீழே டவுனில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சாலிடேட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரெஃபரன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஃபரன்ஸில் போயிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணிட்டு நீங்க எங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். கீழே மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அங்க போயிட்டு கிளிக் பண்ணீங்கனால ஆட்டோமேட்டிக்கா காமிக்கும் சரிங்களா. இப்ப ரெண்டு ஃபைலும் மினிமைஸ்ல இருக்கு. இது வந்து நம்ம நியூவா கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த ஃபைல். இப்ப நான் என்ன பண்றேன், 2020 சேல்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா உங்களுக்கு காமிக்கும். இப்ப என்ன பண்றேன், இதை அப்படியே டிராக் பண்றேன் எங்க ஐட்டம் கோட்ல இருந்து அப்படியே அந்த டேட்டா பேஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க மறுபடியும் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை மறுபடியும் இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு அது அப்படியே அந்த நேம்ஸ் அந்த டீடைல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணல அது அது அப்படியே எடுத்துக்கோம். இப்போ என்ன கொடுங்க, ஆடுன்னு கொடுங்க. ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், மறுபடியும் இன்னொரு ஃபைலையும் நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம் இல்லையா. அப்போ 2021 ஃபைலையும் சூஸ் பண்ணணும்ல, அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு போகிறேன். ஸோ ஏற்கனவே 2020 வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ 2021 சேல்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஐட்டம் கோட்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஆப்ஷன் மேலே போயிட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே ஆடு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இப்போ ரெண்டு ஃபைலையும் நம்ம வந்து கம்பாரிசன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அதாவது எதெல்லாம் நீங்கள் வந்து கம்பாரிசன் பண்ண போகிறீங்க, மேலே ஹெட்லைன் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்காங்க. ஸோ இந்த மூணு ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ண ஃபைலில் உங்களுக்கு வந்துடும். இது கொஞ்சம் ஏன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். இது என்னென்னா உங்களுக்கு வந்து க்ளோஸில் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த ப்ளஸ் எல்லாம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு பாருங்கள். அதாவது என்னென்னா 2020 இந்த ஐட்டம் கோடு உள்ள பொருள் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, குவார்ட்டர் ஒனில் குவார்ட்டர் டூவில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, குவார்ட்டர் த்ரீல எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2021 அதே மாதிரி எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ அப்போ அதை கம்பேரிசன் பண்ணி இந்த பொருள் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கா கம்மியாக சேல்ஸ் ஆயிருக்கா, இந்த பொருளை நான் வந்து 2022 வாங்கும்போது எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐட்டம் கோடு உள்ள பொருள் வந்து 2020 எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கா, 2021 எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது ரெண்டு ஃபைல் தான்ன்றதுல நீங்கள் ஒரு 10 ஃபைலில் கம்பேரிசன் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறதாலும் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரெண்டு மட்டும் தான் கம்பேரிசன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ பட் அத்தனை ஃபைலையுமே வந்து ஒரே விஷயங்கள் இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ அது வந்து எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது இப்போ கன்சாலிடேட்ன்றது என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே ஃபைலில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து வேறு வேறு ஃபைல் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற ஒரே விஷயத்தை வந்து கம்பாரிசன் பண்ணி பார்க்கறதுக்காக தேவைப்படுற விஷயம் தான் கன்சாலிடேட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஃப் அனலைசிஸ். ஸோ இந்த வாட் இஃப் அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன், இல்லை ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி எடுத்த கிளாஸ் தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சர்வீஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, என்னை மோட்டிவ் பண்ணணுன்னாலோ, என்னை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, உங்கள் ஆதரவை வீடியோக்கு கீழே இருக்கிற தேங்க்ஸ்ன்ற ஐக்கான் மூலயமா கிளிக் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இதன் மூலிமா நீங்கள் எனக்கு இந்த சர்வீஸை தொடர்ந்து நடத்த சப்போர்ட் பண்ணுற விதமாக இது எனக்கு இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்ஸஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.